இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பிறவிழாவை இந்த ஆலயத்திலே நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இது புனித அந்தோணியார் ஆலயம். புனித அந்தோணியாருடைய பக்தி நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகவும் மேன்மையானதாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த பக்தியெல்லாம் நாம் கொண்டு புனித அந்தோணியாரை நாம் சிறப்பாக நம் மத்தியிலே அவரை கொண்டாடுகிறோம், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், அவரை நினைவு கூறுகிறோம், அவரிடம் அவர் வழியாக நாம் வேண்டுகிறோம். எனவே புனித அந்தோணியார் என்னை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு மக்களை நெருங்கியவராக சொந்தக்காரர் போல் அவர் இருப்பார். நிறைய பேருடைய பேர் அந்தோணி சாமி, அந்தோணி தாஸ், அந்தோணி ராஜ் அப்படி இருக்கும். அதனால் தமிழ் மக்கள் அதிகமாக விரும்பும் ஒரு புனிதராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். நான் குருவானவராக இருக்கும்போது, அதற்கு முன்னால் தியாலஜி படித்து கொண்டிருக்கும் போதும், அன்னை தெரசாவோடு சேர்ந்து கல்கத்தாவில் அந்த பணியில் ஈடுபட்டு அவர்களோடு நான் 3 வருடங்கள் தொடர்பாக விடுமுறையின் போது அங்கே சென்று நான் பணியாற்றியிருந்தேன். கல்கத்தாவில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது பெரிய சர்ச்சுகளுக்கு போவோம். கிதர்பூர், கல்கத்தாவில் கிதர்பூர் என்ற ஒரு பழைய நகரம், அது கிதர்பூர். அந்த இடத்தில் ஒரு பழமையான ஒரு நல்ல பெரிய கோவில் உள்ளது. நான் அங்கே சென்றேன், கோவிலில் நுழைந்தேன். நேரே நற்கரணை பேழை இருந்தது, அங்கே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் போது நிறைய மக்கள் கோவிலுக்குள்ளே வாராங்க, ஆனால் ஒருவரும் அந்த நற்கரணை பேழைக்கு முன்னால் ஜெபிப்பதை பார்க்க முடியவில்லை. கோவிலில் நுழைந்த பிறகு அவர்கள் டிசப்பியர் ஆகிறாங்க. நான் சிறிது நேரம் நற்கரணை பேழைக்கு முன் ஜெபித்து விட்டு எழுந்து நான் கோவிலை சுற்றி பார்த்தேன். அங்கே நிறைய சைடு ஆல்டர்ஸ் எல்லாம் இருந்து இந்த மக்கள் எங்கே போகிறாங்கன்னு நான் சுற்றி பார்க்கும்போது ஒரு சைடு ஆல்டரில் புனித அந்தோணியாருடைய ஒரு நல்ல பெரிய சுரூபம் அங்கே இருக்கின்றது. அதன் முன்னால் நிறைய மக்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கு போய் அவர்களோடு சேர்ந்து சிறிது நேரம் ஜெபித்து அவர்கள் பிறகு அந்த புனிதருடைய சுரூபத்தை தொட்டு முத்தி போகிறார்கள். நானும் போய் அந்த சுரூபத்தை தொட்டு முத்த போனேன். அப்போது எனக்கு தெரிந்தது, புனித அந்தோணியாருடைய சுரூபத்தினுடைய அவருடைய பாதம் அரைகுறையாக இருந்தது. அது தேய்ந்து, மக்கள் அதை தொட்டு தொட்டு தேய்ந்து பாதி பாதம் அங்கே இல்லாமல் இருந்தது போல் இருந்தது. பிறகு நான் வந்து பங்கு தந்தையுடைய இல்லத்திற்கு சென்று அவரிடம் கேட்டேன், ஃபாதர், இங்கே தமிழ்ஸ் இருக்காங்களா? அப்போ அவர் சொன்னார், ஐயோ ஃபாதர், இங்கே ஒரு பெரிய செட்டில்மெண்ட்ஸ் தமிழ்ஸ் இருக்கிறாங்க, பெரிய செட்டில்மெண்ட், அவங்கள் தான் இந்த கோவிலுக்கு முக்கியமாக வருவார்கள் என்று. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ் மக்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் புனிதர்களில் புனித அந்தோணியார் ஒருவராக இருக்கின்றார். நாம் அதற்காக பெருமைப்பட வேண்டும். புனித அந்தோணியார் இன்று அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடும் போது இன்றைய நற்செய்தியிலே நாம் என்ன வாசிக்க கேட்கிறோம்? இயேசு தன் சீடர்களை பணிக்காக அனுப்புகிறார். அவர்களை வல்லமையால் நிரப்பி இயேசு எங்கெல்லாம் போக வேண்டுமோ, எந்த பணிகளை அவர் செய்ய வேண்டுமோ அதை செய்ய தன் சீடர்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களை அவர் அனுப்புகிறார். அவர்கள் போய் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள், உயிர்த்த இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்கிறார்கள், மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள், பேய்களை ஓட்டுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர்கள் அளிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியில் அந்த சீடர்கள் ஈடுபடுகிறார்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். அதே போன்று இயேசு புனித அந்தோணியாரையும்
ஒரு சீடராக அனுப்புகிறார். அவர் இயேசுவால் அனுப்பப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கும்போது அவர் எப்படி இயேசு இறைவனின் சித்தத்தை ஏற்று அதன்படி பணிபுரிந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதுதான் மேன்மையானது, அதுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இன்று நாம் புனித அந்தோணியாரை நிறைய விரும்புகிறோம், அவருக்கு நிறைய பக்தி கொடுக்கிறோம், வணக்கம் செலுத்துகிறோம், அவரிடம் வேண்டுகிறோம், அவருடைய ஆலயங்களுக்கு திரளான மக்கள் போகிறார்கள். ஏனென்றால் அவர் கோடி அற்புதர், நிறைய புதுமை செய்பவர். நம்ம வாழ்க்கையிலே ஒரு புதுமை செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாம் அவர்கிட்ட போகிறோம். கோடி அற்புதர், புதுமை செய்பவர். ஆனால் நான் நினைப்பது வேறொன்று. நான் நினைப்பது அவருடைய வாழ்க்கை, அவருடைய புனிதமான வாழ்க்கை, அவருடைய அர்ப்பண வாழ்க்கை, இயேசுவோடு ஒன்றித்த வாழ்க்கை, அதுதான் எனக்கு மேன்மையாக தெரிவது. அந்த புதுமைகள், அற்புதங்கள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்றன? ஏனென்றால் அவர் இயேசுவோடு ஒன்றாயிருக்கின்றார். அவர் இயேசுவோடு இருக்கின்றார், இயேசுவோடு ஒன்றாயிருக்கின்றார், இயேசு அவரிடம் இருக்கின்றார், இயேசுவின் வல்லமையால் நிறைந்தவராயிருக்கின்றார், தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைந்தவராக இருக்கின்றார். அதனால்தான் அவர் போதிக்கும் போதும், அவர் எந்த இடங்களெல்லாம் சென்றாலும் அவருடைய ஜெபம் ஒரு அற்புதமாக மாறுகிறது, புதுமைகளை மக்களுக்கு அது எடுத்து கூறுகிறது. எனவே நாம் உற்று நோக்க வேண்டியது புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் எப்படி வாழ்க்கை நடத்தினார், அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும். நாம் போய் அவரிடம் புனித அந்தோணியார் அந்த புதுமையை செய்யும், இந்த புதுமையை செய்யும், என்னுடைய தேவை நிறைவேற்று, என்னுடைய இதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கும் போது, ஆனால் நாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து அதை போல் நாம் மாறும்போது நாம் அதே வல்லமையால் நிரப்ப பெற்றவர்களாக இருப்போம். அதே புதுமைகளையும் அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல வருகிறேன். புனித அந்தோணியார் 1195 போர்ச்சுக்கல் லிஸ்பன் என்ற நகரில் பிறந்தவர். அவருடைய பெயர் ஃபெர்னாண்டோ. அவர் நல்ல குடும்பத்தில், வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அதன் பிறகு தன்னுடைய 15வது வயது நிரம்பியதும் அவர் புனித அகஸ்தீனியன் சபையில் சேர்கிறார். அந்த சபையில் சேர்ந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஏற்று ஒரு குருவாக மாறி வாழ்க்கை நடத்த அவர் அங்கே செல்கின்றார். அப்படி அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது மொரோக்காவ் சென்ற பிரான்சிஸ்கன் சபையினர் அங்கே துன்புறுத்தப்பட்டு அந்த மக்களால் மிஷனரிஸ் கொல்லப்பட்டு அந்த 5 பிரான்சிஸ்கன் சபையினுடைய அந்த மிஷனரிஸ் மறைபோதகர்களுடைய மறை சாட்சிகளுடைய உடல்களை அவர்கள் அங்கே கொண்டு வருகின்றார்கள். புனித அந்தோணியார் அதை பார்க்கின்றார். அதை பார்த்ததும் அவருடைய மனதில் ஒரு விருப்பம் எழுகிறது. என்ன விருப்பம் என்றால், நானும் இவர்களைப் போல் மறை சாட்சியாக மாற வேண்டும், நானும் இவர்களைப் போல் பணிபுரிந்து என்னுடைய உயிரை இறைவனுக்கு நான் கொடுக்க வேண்டும், நான் ஒரு மறை சாட்சியாக மாற வேண்டும். அந்த விருப்பம் அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர் துணிவு செய்கிறார். அதனால் தான் அவர் அகஸ்தீனின் சபையை விட்டுவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேருகிறார். அவர் மொரோக்கோவுக்கு போகிறார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. அவர் அங்கே போன பிறகு நோய்வாய்ப்படுகிறார். அவரால் ஒன்று செய்ய முடியாமல் இருக்கின்றது. எனவே அவர் திரும்ப வர நேரிடுகிறது. திரும்பி வரும்போது தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தவர் அங்கே சில சூழ்நிலைகளால் இத்தாலியில் உள்ள சிசிலி என்ற இடத்தில் அவர்கள் அந்த கப்பல் போய் சேர்கிறது. அங்கே அவர் இறங்குகிறார். அங்கே போகின்றார். தன் விருப்பத்திற்கு எதிராக அங்கே போவதற்கு அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அங்கே அவர் போகிறார். அங்குள்ள அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அங்கோடு அப்போது அங்கே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அங்கே இருக்கின்றார். அவரோடு இணைந்து அவர் செயல்பட முன்வருகிறார். அங்கு அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்ததால்
அவருக்கு சில பணிகளை கொடுத்திருந்தார்கள். என்ன பணிகள்? கிச்சனில் வேலை பார்ப்பது, வெசல்ஸ் எல்லாம் கழுவி வைப்பது, குக் பண்ணுவது, கார்டனில் கொஞ்சம் வேலை செய்வது, அந்த வேலைகளை தான் புனிதான் தோணியார் செய்து கொண்டிருந்தார். நான் ஒரு மறைபோதகராக மாறி, மறைசாட்சியாக மாறி, என் உயிரை இறைவனுக்கு கொடுத்து ஒரு மறைசாட்சியாக மாற வேண்டும் என்று கனவு கண்டவர், விருப்பப்பட்டவர், அந்த விருப்பம் எல்லாம் சீர்குலைந்து இப்போது ஒரு சாதாரண ஒரு டியூட்டி, கிச்சன் டியூட்டி, அப்படிப்பட்ட மறைவான வாழ்க்கை வாழ்கிறார். அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டவராக இருக்கின்றார். ஆனால் இறைவன் அவரை எப்படி உயர்த்துகிறார் பாருங்கள். அங்கே ஒரு குறிப்பிட்ட விழா, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட விழா, வழக்கமாக மறைவுரை ஆற்றும் அந்த குருவானவர் அங்கே வர முடியாமல் இருந்ததால் அவரிடம் சொல்கிறார்கள், ஒரு மறைவுரையை ஆற்றென்று. கிச்சனில் வேலை செய்தவர், தோட்டத்தில் வேலை செய்தவர், மறைவாக இருந்தவர், நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், இதுவரை அவரை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவர் பொதிக்கவே இல்லை, அவர் அங்கே வந்து மறையுரை ஆற்றுகிறார். அந்த மறையுரையை கேட்ட இந்த பிரான்சிஸ்கு அசிசியார், மற்ற குருக்கள் எல்லாம் அந்த மறையுரை, மக்கள் அந்த மறையுரையை கேட்டு வியந்து போனார்கள். இவர் இப்படி ஒரு மறை வல்லுநராக ஒரு மறையுரை ஆற்றுகிறாரே. அதன் பிறகு அவருடைய பணி மறை போதகராக மாறி அவர் நற்செய்தியை எடுத்துரைத்து ஒரு போதகராக மாறுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று 800 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய நாவு இப்போதும் அழியாமல் இருப்பது ஒரு சான்று. அந்த நற்செய்தியை அவர் முற்றிலும் தனதாக்கி கொண்டு, அவர் பேசும்போதும் செயல்படும் போதும் அவர் பயணிக்கும் போதும் எல்லா இடத்திலும் அந்த நற்செய்தியே அவர் அது நற்செய்தியாக மாறி மக்கள் அவர் மீது அந்த நற்செய்தியை படித்து உணரும், அப்படி அவருடைய வாழ்க்கை மாறியது. அந்த நற்செய்தி தான் மக்களுக்கு நற்செய்தியாக மாறியது. அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் அற்புதமாக மாறியது, புதுமைகளாக மாறியது. எப்படி? தன் விருப்பத்தை விட்டுவிட்டு இறைவனின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளினதனால்தான். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காக, இறைவனுக்காக, நற்செய்திக்காக அர்ப்பணம் செய்ததால் தான். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நான் என்னை முழுமையுமாக என் தந்தையின் கையில் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பண வாழ்க்கை. அன்னை மரியாளை பாருங்கள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது. அதே போல் தான் புனிதாந்தோணியாரும் தன் விருப்பத்திற்காக வாழ நினைத்தவர், தான் நினைத்ததை முடிப்பதற்காக நினைத்தவர். ஆனால் அவர் இறைவனின் சித்தத்தை தன் வாழ்க்கையில் சில கட்டங்களில் அவர் அறிந்ததும் புரிந்ததும் அவர் தன்னை முற்றிலும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பண வாழ்க்கை வாழ்கின்றார். எப்படி இயேசு வாழ்ந்தாரோ, எப்படி அன்னை மரியாள் வாழ்ந்தாலோ, அதே அளவில் புனித அந்தோணியார் அர்ப்பண வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். அதுதான் அவரை ஒரு பெரிய புனிதராக, கோடி அற்பதராக மாற்றியது. இன்று நாம் நம்மை முழுமையாக அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று அந்த கோடி அற்புதரிடம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அவருடைய தேவை நிறைவேறியதா? இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். இன்று நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக புனித அந்தோணியாரிடம் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தேவைகள் நிறைவேறியதா? இல்லை. அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? நம்முடைய நோய்வாய்ப்படும் போது புனித அந்தோணியாரிடம் போய் ஜெபிக்கிறீர்கள், இந்த நோயை குணமாக்கி தாரும். அவருடைய வாழ்க்கையில் அவர் அந்த நோயை குணமாக்க முடிந்ததா? அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், தன் விரும்பியதை நடத்த முடியாமல் இருந்தார். அவரிடம் போய் இந்த நோயை குணமாக்கி தரும் என்று கேட்பது சரியா? இன்னும் பல பிரச்சனைகளில், துன்பங்களில், துயரங்களில் நாம் அவரிடம் செல்கிறோம், அவரிடம் வேண்டுகிறோம். அவருடைய வாழ்க்கையை சற்று உற்று பாருங்கள்.
அவருடைய வாழ்க்கையில் இது நிறைவேறாமல் இருந்திருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நிறைவேற்றுவார்? ஆனால் நிறைவேறுகிறது. அது எப்படி, எப்படி அது நிறைவேறுகிறது? புனித அந்தோனியார் தன் வாழ்க்கையில் இதையெல்லாம், இந்த இப்படிப்பட்ட சவால்களை, பிரச்சனைகளை, தன் விருப்பத்திற்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அந்த கட்டங்களை எல்லாம் அவர் அனுபவிக்கிறார். அவர் அனுபவித்து விட்டு அவர் என்ன உணர்கிறார்? என்னால் ஒன்றும் இயலாது, ஆனால் நான் இறைவனோடு சேரும்போது அந்த இறைவனுக்கு எல்லாம் முடியும் என்ற அந்த உண்மையை, மறை உண்மையை உணர்ந்து இறைவனோடு ஒன்றிக்கிறார். அதனால்தான் அவர் வழியாக இந்த புதுமைகள் நடைபெறத் தொடங்குகிறது. அவர் இறைவனோடு ஒன்றாய் மாறுகிறார். பாருங்கள், அவரை, அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்து இறைவனோடு ஒன்றித்து ஒரு வாழ்க்கையை அவர் தொடங்குகின்றார். அதன் பிறகு அவர் எப்போது இறைவனோடு ஒன்றித்தாரோ அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இயேசுதான், உயிர்த்த இயேசுதான் எல்லாவற்றையும் வென்றவர். உயிர்த்த இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார்? நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன், நான் சாவை வென்றுவிட்டேன், நான் சாத்தானை வென்றுவிட்டேன், நான் சுயநலத்தை, ஊன் இயல்பை வென்றுவிட்டேன், நான் நோய் துன்ப துயரங்கள் பிரச்சனைகளை வென்றுவிட்டேன் என்று சொல்லிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து, வேறு யாரும் இல்லை. இயேசு மட்டும்தான் எல்லாவற்றையும் வென்றவர். உயிர்த்தெழுந்த இயேசு எப்போது நம்மோடு இருப்பவர். அவருக்கு எல்லாம் முடியும், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட இயேசுவை கண்டறிந்த புனித அந்தோனியார் அந்த இயேசுவை கட்டி தழுவி அவரோடு ஒன்றித்ததால் தான் அந்த இயேசுவின் வல்லமையால் நிறைக்கப்பெற்று அந்த இயேசுவின் வெற்றியில் பங்கு பெற்று தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் செயல்பாட்டிலும் அந்த இயேசுவை அவர் மக்களுக்கு கொடுக்கின்றார். அந்த இயேசுவின் வெற்றியின் அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கின்றார். அந்த இயேசுவின் ஆவியின் வல்லமைகளால் நிறைக்கப்பட்டு அந்த ஆவியின் வல்லமையால் மக்களுடைய நோய்களை குணமாக்குகின்றார். காணாமற் போனதை கண்டெடுத்து கொடுக்கின்றார். அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றார். புனிதங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் அவர் செய்கின்றார். காரணம் ஒன்றே ஒன்று, அவர் இயேசு, அவரை கெட்டி பிடித்து அவரோடு ஒன்றாய் மாறினதுதான் இதற்கு காரணம். எனவே நாம் இப்போது அந்த புனிதரிடம் சென்று அவரிடம் வேண்டும் போது அவர் நம்மிடம் இதைத்தான் சொல்வார். அன்பார்ந்த மகனே, அன்பார்ந்த மகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரி, நீ உண்மையை புரிந்துகொள். என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த இயேசுவை பற்றிக்கொள். நான் எப்படி அவரை பற்றி கொண்டு அவரோடு ஒன்றிணைந்து அவருடைய செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் நடந்ததோ அதே போல் நீயும் அவரை பற்றிக்கொள். அவரோடு ஒன்றித்தரு. பாவ வாழ்க்கையை விட்டுவிடு. புனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு ஒன்றித்து வாழும்போது புனித அந்தோனியார் செய்த புதுமைகளை விட மேலாக நம்மாலும் செய்ய முடியும். அதைத்தான் இன்று புனித அந்தோனியார் அவருடைய திருவிழாவில் நமக்கு விளக்கமாக சொல்வார். எனவே இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியம். புனித அந்தோனியாருடைய பக்தி நம்மை இயேசுவோடு ஒன்றித்து அவர் எப்படி வாழ்க்கை நடத்தினாரோ அதே போல் வாழ்க்கை நடத்த நமக்கு அது எடுத்துக்காட்டாக மாற வேண்டும். இன்னும் புனித அந்தோனியாருடைய நிறைய அவரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் மூன்று கருத்துக்களை நான் உங்கள் முன் இந்த திருவிழாவை கொண்டாடும் போது உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். மூன்று கருத்துக்கள். அந்த மூன்று கருத்துக்களை நீங்கள் இன்று புனித அந்தோனியாருடைய திருவிழாவின் போது ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட நீங்கள் முன்வர வேண்டும். முதன் முதலாக, புனித அந்தோனியார் இயேசுவை முற்றிலும் ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையாக இருந்தது.
புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையாக இருந்தது. ஜபம் என்றால் என்ன? இறைவனோடு உரையாடுவது. அந்த உரையாடல் மூலம் இறைவனோடு ஒன்றிப்பது, அந்த இறைவனை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுவது தான் ஜப வாழ்க்கை. இன்று நாம் ஜபிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அப்போது நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவோம். ஜபந்தான் நம்மை வெற்றிக்கு கொண்டு வரும். ஜபிக்கிறவர்களாக மாறும்போது நாம் ஜெயிப்பவர்களாக மாறுவோம். ஜபம் புனித அந்தோணியோட வாழ்க்கையின் ஊன்றுகோலாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்போதும் ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டு அவர் தன்னுடைய ஜபத்தை செய்யும்போது மணிக்கோர் கணக்காக அந்த ஜபத்திலேயே அவர் தன்னை மறந்தவராக இருந்தார். அதான் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அவர் இந்த அவருடைய நம்முடைய அவருடைய சுரூபத்தை பார்க்கும்போது அது நமக்கு எடுத்து தெளிவாக அதை எடுத்து காட்டுகிறது. ஒரு நாள் அவர் சில பட்டணத்துக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டில் தங்கினார். அந்த வீட்டில் உள்ளவர் அவருடைய வீட்டில் ஒரு அறையை அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த அறையில் அவர் தங்கியிருந்து அந்த அறையில் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டுக்காரர் அந்த அறையில் இருந்து ஒளி பிரகாசம் வருவதை அவர் கண்டார். உடனே அவர் அந்த அறைக்கு சென்று அந்த அறை இந்த கதவு வழியாக அந்த அறையை பார்க்கிறார். அங்கே அவர் கண்ட காட்சி, புனித அந்தோணியார் ஜப புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தில் பாலன் இயேசு வந்து இருக்கின்றார். புனித அந்தோணியார் அந்த பாலன் இயேசுவோடு உரையாடுகிறார், பேசுகிறார். இதுதான் ஜபம். ஜபத்தின் போது நாம் இறைவனோடு ஒன்றாய் மாறுகிறோம். இறைவன் நம்மிலும், நான் இறைவனிலும். இயேசுவின் ஜப வாழ்க்கையை பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கையும் அப்படித்தான். எப்போதெல்லாம் நேரம் கிடைத்ததோ அவர் மலைகளுக்கு சென்று அங்கே தனிமையில் தன் தந்தையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் புனித அந்தோணியார் பின்பற்றுகிறார். புனித அந்தோணியாரும் எல்லா நேரமும் தன்னுடைய ஜப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். ஜபம் என்பது சில பிரேயர்ஸ் சொல்லி அப்படி இல்லை. ஜபம் என்பது ஒரு தொடர்பு, ரிலேஷன். எனவே புனித அந்தோணியார் தன்னுடைய ஜப வாழ்க்கை மூலம் இறைவனோடு ஒன்றாய் மாறுகிறார். இறைவனின் சித்தத்தை அறிகிறார். இறைவனின் சித்தத்திற்காக தம்மை முழுமையும் அர்ப்பணிக்கிறார். ஸோ முதல் முதலில் ஒரு ஜப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையாக மாற வேண்டும். எப்போதும் அந்த இறைவனின் பெயரை நினைத்து, அவரை நினைத்து, அவருடைய நினைவில் வாழ்பவர்களாக நாம் மாற வேண்டும். நிறைய புனிதர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தினார்கள். எப்போதும் அவருடைய உள்ளத்தில் பெயர் சொல்லி, இயேசு 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 என்ற பெயர் சொல்லி, ஒவ்வொரு நிமிடமும் அந்த இறை பக்தியிலும் இறை நினைவிலும் வாழ்பவர்களாயிருந்தால் தான் உண்மையான ஜபம். அதுதான் புனித அந்தோணியாரிடம் நான் காண்பது. ரெண்டாவதாக, நற்கருணை மீதுள்ள பக்தி. புனித அந்தோணியார் எவ்வளவோ பக்தி அவர் நற்கருணை மேல். நற்கருணை நாதரின் முன் நின்று அவர் அந்த நாள் முழுவதும் உணவில்லாமல் அவர் மிக மிக மகிழ்ச்சியாக செலவிடுவார். நற்கருணை நாதர் மேலுள்ள பக்தி. நற்கருணை அவருடைய வாழ்வின் மையமாக மாறியது. அந்த நற்கருணை அவருக்கு எல்லாமாக மாறியது. அதனால்தான் அவர் நற்கருணைக்காக அவர் எப்போதும் ஆவலாய் காத்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவருக்கு வேறு டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த மொனாஸ்ட்ரியில் அவர் வெளியே அந்த நேரத்தில் கார்டன் ஒர்க், தோட்டத்தில் வேலை செய்யும் பணி டியூட்டி அவருக்கு கிடைத்தது. அங்கே அவர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அது அந்த தோட்டம் ஆலயத்தின் சுவர் பக்கத்தில் தான் இருந்தது. அப்போது ஆலயத்தில் திருப்பலி தொடங்குகிறது. இன்னொரு குருவானவர் திருப்பலி ஆற்றுகிறார். ஆனால் புனித அந்தோணியார் வெளியே தோட்டத்திலே தன்னுடைய டியூட்டியின் பிரகாரம் அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அந்தோணியார் அந்த தோட்டத்தில் இருந்து நற்கருணை நாதரிடம் சொல்வது, நற்கருணை நாதரே, இந்த ஆலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிற, ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. நான் இங்கே தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், உன்னை பார்க்க ஆவலாயிருக்கிறேன் என்று அவர் ஜெபிக்கும்போது அந்த அவர் இருந்த புறத்தில் உள்ள அந்த சுவர் அப்படியே விலகி சென்று விட்டது.
தோட்டத்தில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தவர் பலிப்பீடத்தை பார்த்து அங்கே நற்கருணை நாதரை ஆராதித்து கொண்டிருந்தார். இன்னும் நற்கருணையை பற்றி நாம் அந்தோனியாரிடம் பேசும் அந்தோனியார் பற்றி பேசும்போது, அந்த மூர் ஜாதியினர் நற்கருணை மேல் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான். அவன் அந்தோனியாரிடம் வந்து அவன் விவாதித்து கொண்டிருந்தான், நற்கருணை இந்த ரொட்டியின் துண்டில் இயேசு எப்படி இருப்பார், இந்த ரொட்டி துண்டு இயேசுவின் உடலாக எப்படி மாற முடியும், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று. ஆனால் புனித அந்தோனியார் நற்கருணை அவருடைய உயிர், எனவே அவர் அவனுக்கு விளக்கம் கூறினார். ஆனால் அவன் அதை கேட்க தயாராக இல்லை. அவன் சவால் கொடுத்தான். அவன் சொன்னான், என்னிடம் ஒரு கழுதை இருக்கின்றது, அந்த கழுதையை நான் 3 நாட்கள் பட்டினி, அதுக்கு ஒரு ஆகாரமும் கொடுக்க மாட்டேன், அதை பட்டினியாக வைப்பேன், 3 நாள் பட்டினி கிடந்த அந்த கழுதையை நான் உம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவேன், அதற்கு முன்னால் அதற்கு விருப்பப்பட்ட உணவை நான் ஒரு பக்கம் வைப்பேன், நீர் அடுத்த பக்கம் உம்முடைய நற்கருணையை எடுத்து வாரும், அந்த கழுதை அந்த ஆகாரத்தை விட்டுவிட்டு உமது நற்கருணையை மேல் வந்தால் நான் உண்மையிலே விசுவாசிப்பேன், நற்கருணையிலேயே உண்மையிலே இயேசு இருக்கின்றார் என்று. புனித அந்தோனியார் அதை ஏற்றுக்கொண்டார், ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார். 3 நாள் கழித்து அவன் அந்த பட்டினி கிடந்த கழுதையை அங்கே கொண்டு வருகின்றான். அங்கே அதற்கு முன்னால் அதற்கு விருப்பப்பட்ட ஒரு அந்த உணவையும் வைக்கின்றான். அங்கே புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து திவ்ய நற்கருணையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். அங்கே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த கழுதையானது 3 நாள் பட்டினி கிடந்த கழுதை தன்னுடைய அந்த விருப்பப்பட்ட ஆகாரத்தை விட்டுவிட்டு நற்கருணையின் ஆதரமன் மண்டியிட்டு ஆராதனை செலுத்துகிறது. நற்கருணை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாற வேண்டும். நற்கருணை வழியாக இயேசு நம்மிடம் வருகின்றார், நம்மோடு ஒன்றாய் மாறுகின்றார், தன்னுடைய வல்லமையால் நம்மை நிரப்புகிறார். ஒவ்வொரு தடவையும் நாம் திருப்பலியில் பங்கேற்கும் போது அந்த நிகழ்வு நடக்கிறது. ஆனால் அந்த திருப்பலிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? புனித அந்தோனியார் நம்முடைய மிகவும் விருப்பப்பட்ட புனிதர். அவர் எவ்வளவோ மதிப்பீடு நற்கருணைக்கு கொடுத்தார், திருப்பலிக்கு கொடுத்தார். எங்கே திருப்பலி இருந்தாலும் அவர் அதை பார்க்க போவார், அதில் கலந்து கொள்வார், ஒப்பு கொடுப்பார். ஆனால் நாம் அப்படி செய்கின்றோமா? நம்மிடம் அந்த நற்கருணைக்காக அவர் துடித்து ஆவலாய் அந்த நற்கருணைக்கு எவ்வளோ பக்தி வைத்தவர், அதே பக்தி நம்மிடம் இருக்கின்றதா? அவர் ஏன் புதுமைகளை செய்ய முடிந்தது? அவர் ஏன் அற்புதங்களை ஆற்ற முடிந்தது? ஏனென்றால் நற்கருணைநாதர் அவரிடம் இருந்தார், அவர் உள்ளத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். அந்த நற்கருணைநாதர் தன் வல்லமையால் அவரை நிறைத்திருந்தார். அதனால் தான் புனித அந்தோனியார் இந்த கோடி அற்புதங்களை எல்லாம் செய்ய முடிந்தது. எனவே நற்கருணை மீதுள்ள பக்தி, ஜப வாழ்க்கை நற்கருணை மீதுள்ள பக்தி, திருப்பலியை நல்ல முறையில் ஒப்பு கொடுத்து பங்கேற்று அந்த திருப்பலியிலிருந்து இறைவை நற்கருணை நாதரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்துதல், அது நமக்கு முக்கியம். 3வதாக அன்னை மரியாள். அன்னை மரியாள், புனித அந்தோனியாருக்கு அன்னை மரியாள் மேல் மிக பக்தி இருந்தது. ஏனென்றால் அவர் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கின்றார், அதே போல் தன்னுடைய வாழ்க்கையையும் அவர் பார்க்கின்றார். எப்படி அன்னை மரியாள் இறைவனி சித்தத்தை அறிந்ததும் தன்னை முழுமையுமாக அதற்கு ஒப்பு கொடுக்கின்றாரோ, அதே போல் புனித அந்தோனியார் இறைவனின் விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்ததும் தன்னை முழுமையுமாக அர்ப்பணிக்கின்றார். அங்கே அன்னை மரியாள் இயேசுவை உலகிற்கு கொடுக்கின்றாள். இங்கே புனித அந்தோனியார் தன்னோடு ஒன்றாகிய அந்த இயேசுவின் வல்லமையும் அந்த அருளையும் தன்னுடைய செயல்பாட்டால் மக்களுக்கு வழங்குகின்றார், புதுமைகள் வழியாகவும் அற்புதங்கள் வழியாகவும். எனவே அன்னை மரியாள் மீதுள்ள பக்தி, எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் என்று நாம் சொல்கிறோம், புதுமைகள் புரியும் புனிதர் என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் காரணமான அவருடைய வாழ்க்கை நமக்கு முக்கியமாக தெரிகிறது. அவர் ஒரு ஜப வாழ்க்கையில் ஈடுபட்டவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாக மாற வேண்டும். அவர் நற்கருணையின் ஆதரை மையமாக கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார். நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அவர் அன்னை மரியா மீது பக்தி கொண்டவராக இருந்தார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது
அந்த புனிதருடைய அற்புதங்களையும் முதுமைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுணர்ந்து அனுபவித்து வாழ முடியும். எனவே இன்று இந்த திருப்பலியின் போது நாம் நம் அனைவருக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அந்த வாழ்க்கையின் செயல்பாடுகளை நம் வாழ்க்கையின் செயல்பாடுகளாக மாற்றி இறைவனோடு ஒன்றித்து அந்த வல்லமையில் நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.